ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிக்கிட்டு இருக்கேன். நாம் கோமோஸ் தாட்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த கஸ்டமர்களை எப்படி தக்க வச்சுக்கிறது ஒரு பிஸ்னஸில் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்களை நாம் தக்க வச்சுக்கிறதுல முக்கியமான விஷயம் அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்குறது, அதுக்கான தீர்வை கொடுக்குறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோம். ஒரு கிளையண்ட் வராரு, அவர் வந்து ஒரு க்ரீம் கேட்குறாரு, ஒரு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற ஒரு க்ரீம் கேட்குறாருன்னு வச்சுக்கோம். ஒரு 100 ரூபாய் ப்ராடக்ட் அவர் எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் பக்கத்துலேயே 500 ரூபா ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அந்த 500 ரூபா ப்ராடக்டை பார்த்தா நிறுவனத்துக்கு லாபம் அதிகம். இப்போ அந்த 500 ரூபா ப்ராடக்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை கன்வெர்ட் பண்ணி அதை விற்கிறது, அது ஒன் டைப். நம்ம அதை தவறுன்னு சொல்லலை, அது ஒரு டைப் ஆஃப் சேல்ஸ். இதுவே ஒரு கிளையண்ட் வந்து 500 ரூபா ஒர்த்தபிள் ஒரு ப்ராடக்டை எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் சார், உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம், உங்களுக்கு மேட்ச் ஆகாது, பெருசாக ரிசல்ட் இருக்காது, அதிலே வந்து ரேட்டு கம்மியாக ஒரு 100 ரூபாய்க்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், நல்ல ரிசல்ட் இருக்கும், இதை எடுத்துங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்தா நிறுவனத்துக்கு லாபம் கம்மி தான். இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த லாப நஷ்ட கணக்குகளை பார்க்காம அந்த கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்படி கொடுத்தால் அது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். அந்த கிளையண்ட்டு, அந்த கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆவார், உங்களை விட்டு எப்பயும் போக மாட்டார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க வந்த 500 ரூபா ப்ராடக்ட்டை அவருக்கு வாங்க வைக்கிறது தவறு கிடையாது. அது இன்டென்ஷன் என்னென்னா, அவருக்கு நிறையா விற்கணுங்கிற இன்டென்ஷன் நமக்கு இல்லாமல் உண்மையிலே அந்த 500 ரூபா ப்ராடக்ட் தான் அவருக்கு நல்லா இருக்கும்னா நீங்கள் சின்சியராக அதை சொல்லலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், தாராளமாக அந்த ப்ராடக்டை கொடுக்கலாம். நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருக்கணுமே தவிர, அந்த இடத்துல நம்ம லாப நஷ்ட கணக்குகளை பார்க்காமல் இதை செய்வது ஒரு நல்ல பயனை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கஸ்டமர் ரிட்டைன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.